புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இது பிரைம் ஸ்பெஷலோட பிடி நியூஸ் மிக்ஸ். இன்றைய நாள் நடந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நம்ம சுருக்கமா பிடி நியூஸ் மிக்ஸ்ல தெரிஞ்சுக்கலாம். கள ஆய்வில் முதலமைச்சர் என்ற புதிய திட்டத்தை பிப்ரவரி 1 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து தொடங்கி வைக்க இருக்காரு. முதற்கட்டமாக பிப்ரவரி 1, 2 ஆகிய தேதிகளில் தான் வேலூர் மண்டலத்தில் முதலமைச்சர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். குடிநீர், சுகாதாரம், கல்வி, மருத்துவம், குழந்தைகள் ஊட்டச்சத்து, இளைஞர் திறன் மேம்பாடு பற்றி கள ஆய்வு மேற்கொண்டு கிடைக்கும் தகவல்கள் அடிப்படையில் திட்ட செயல்பாடுகள் குறித்து பிப்ரவரி 2 ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விவாதிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக OPS வந்து இன்னைக்கு தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையில வேட்பாளர் தேர்வு மற்றும் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதா சொல்லப்படுது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக செய்தியாளர்களிடம் பேசிய OPS ஆதரவாளர் JCT பிரபாகர், பாஜக வேட்பாளரை அறிவிச்சா அவங்களுக்கு வந்து நாங்க ஆதரவு கொடுப்போம், ஒருவேளை பாஜக வந்து போட்டியிடாத பட்சத்துல OPS வந்து தன்னுடைய வேட்பாளரை அறிவிப்பார் அப்படின்னு வந்து தெரிவிச்சாரு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் OPS தரப்பில் 118 பேர் கொண்ட பணிக்குழும் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் JCT பிரபாகர் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். இந்த இடைத்தேர்தலில் BJP போட்டியிடுவதாக இருந்தால் முழு ஆதரவை கழகம் அவர்களுக்கு அளிக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் எப்போது அதை அறிவித்தாலும் தேர்தல் பணி ஆற்றுவதற்கு தேர்தல் பணிக்குழுவை இப்போது நியமித்திருக்கிறார்கள். தேர்தலில் பாஜக போட்டியிடவில்லை என்று வேறு முடிவை எடுத்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற முறையில் மாண்புமிகு அண்ணன் OPS அவர்கள் தனது வேட்பாளரை உறுதியாக அறிவிப்பார்கள், வெற்றி பெறுவார்கள். நிச்சயமான நிலைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. ஒரு கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து ஒரு முடிவை எடுத்திருந்தால் இந்த பிரச்சனை எழுந்திருக்காது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சியாக காங்கிரஸ் போட்டியிடுகிற போது பாரதிய ஜனதா போட்டியிடுவது பொருத்தமாக இருக்கும் என்ற கருத்தை வெளியிட்டார்கள். அவர்களுடைய பதிலுக்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு ஏற்றாற்போல் தகுந்த முடிவை, தேர்தலில் போட்டியிடுகிற முடிவை நிச்சயமாக அறிவிப்பார்கள். ஈரோடு கிழக்கு தொகுதியின் பகுதிகளில் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களான முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, OS மணியன், சோமசுந்தரம், மாதாபுரம் மூர்த்தி, பெஞ்சமின், KV ராமலிங்கம், சண்முகநாதன், வளர்மதி ஆகியோர் வந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் அந்தந்த பகுதிகளில் தேர்தல் தொடர்பான ஆலோசனையில் ஈடுபட்டாங்க. கூட்டத்திற்கு பிறகாக செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக தனித்தே களம் காண்கிறது, அதிமுக கூட்டணியில் யார் இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக 2 அறிவிக்கப்படும் அப்படின்னு விளக்கம் அளித்தார். நம்முடைய கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்ற கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையும் 2-3 நாட்களுக்குள்ளே பொதுச் செயலாளர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விரைந்து அந்த கூட்டணிகள் வந்தவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் ஆல்ரெடி அவர்களே நம்முடைய களத்தில் இறங்கி பணியாற்றுகிறார்கள். மற்ற இயக்கத்தை சார்ந்தவர்கள் நம்மோடு கழக பணியாற்றி வந்து வருகிறார். கிருஷ்ணசாமி போன்றவர்கள் மற்றும் இருக்கின்ற இயக்கத்தை சார்ந்தவர்கள் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். விரைந்து எந்தெந்த இயக்கங்கள் நம்மோடு இணைந்து இந்த கூட்டணியை பொறுத்தவரை மகா கூட்டணியாக அமையப்போகிறது. OPS EPS தரப்பிலிருந்து வேட்பாளர் யார் என்பது தொடர்பான அறிவிப்பு வந்து வெளியாகாமலேயே இருக்கு. இந்த நிலையில தான் திங்கட்கிழமை ஒரு முக்கியமான வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்க உள்ளதா சொல்லப்படுது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை தங்கள் தரப்புக்கு தான் வழங்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வந்து ஒரு இடையீட்டு மனு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவானது திங்கட்கிழமைக்கான வழக்கு பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கான். எனவே அதிமுக விவகாரம் தொடர்பான வழக்கில் திங்கட்கிழமை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான விண்ணப்பங்கள் 2022 மார்ச் 14 முதல் ஏப்ரல் 26 வரையில பெறப்பட்டது. இந்த தேர்விற்கான கால அட்டவணை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கு. ஆசிரியர் தகுதி தேர்வு 2 தாளுக்கான கணினி வழி தேர்வு பிப்ரவரி 3 முதல் பிப்ரவரி 14 வரைக்கும் நடைபெறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தேர்விற்கு 3 முன்னதா தேர்வர்கள் வந்து ஹால் டிக்கெட்டை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த
ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் பண்ண www.trb.tn.nec.in என்ற இணையதளத்தில் தேர்வர்கள் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் இரண்டு தேர்வை எழுதுவதற்கு வந்து கிட்டத்தட்ட 400,000 மேற்பட்டவங்க வந்து விண்ணப்பம் செய்திருப்பது வந்து குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. ஜனவரி 31 தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து பிப்ரவரி 1 இலங்கை கடற்பகுதியை சென்றடையும். இன்று வந்து வறண்ட வானிலையும் நாளை முதல் பிப்ரவரி 1 வரைக்கும் தமிழ்நாடு புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. G20 மாநாடு நடைபெற உள்ளதால பிப்ரவரி 1 மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக தொல்லியல் துறை வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில பிப்ரவரி 1 மாமல்லபுரத்தில் சர்வதேச G20 மாநாடு கூட்டம் நடைபெற இருக்கு. மாநாட்டிற்கு அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா உள்ளிட்ட நாடுகள்ல இருந்து பிரதிநிதிகள் வந்து வர இருப்பதால பாதுகாப்பு நலன் கருதி பிப்ரவரி 1 மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்படுவதா அறிவிக்கப்பட்டிருக்கு. மத்திய பிரதேச மாநிலம் மொரேனா பகுதியில் விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் வந்து பயிற்சியில் ஈடுபட்டிருந்தன. அப்போது எதிர்பாராத விதமாக பிரான்ஸ் நாட்டிலிருந்து வாங்கப்பட்ட மிராஜ் ரக விமானமும் ரஷ்யாவிலிருந்து வாங்கப்பட்ட சுகை ரக விமானமும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகின. இந்த விபத்தில் வந்து ஒரு விமானி உயிரிழந்திருக்காரு, மேலும் 2 வந்து காயமடைஞ்சிருக்காங்க. விபத்தில் சிக்கியவங்களை வந்து மீட்கப்பட்டு அவங்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருது. இதே போன்று பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலம் பரத்பூர் மாவட்டத்தில் விமானம் ஒன்று கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. முதல்கட்ட விசாரணையில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஜெட் விமானம் அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக விபத்துக்குள்ளாகி நொறுங்கியிருப்பது வந்து தெரிய வந்திருக்கு. ஒரே நாளில் வந்து விமானப்படைக்கு சொந்தமான 3 விமானங்கள் விபத்துக்குள்ளாகி இருப்பது தொடர்பாக விசாரணை நடைபெற்றுட்டு வருது. வினோத் இயக்கத்தில் அஜித் நடித்து கடந்த 11 வெளியான துணிவு திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் வசூல் ரீதியாக வெற்றி படமாகவும் அமைஞ்சிருக்கு. இதையடுத்து பல்வேறு அப்டேட்டுகள் வந்து கொண்டே இருக்கு. அந்த வகையில் AK-62 படத்தை இயக்குனர் விக்னேஷ் சிவன் இயக்க இருப்பதாகவும், AK-62 திரைப்படத்தை வந்து இயக்குனர் விக்னேஷ் சிவன் தான் இயக்கப் போவதா ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்று ஒரு அப்டேட் வெளியானது, AK-63 படத்தை வந்து இயக்குனர் அட்லி இயக்கப் போவதாகவும் சொல்லப்பட்டது. இன்னைக்கு வந்து திடீர்னு வேற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்க என்ன அப்படின்னா, AK-62 படத்தை வந்து விக்னேஷ் சிவன் இயக்க போவது இல்லையா, அதற்கு பதிலா அவர் வந்து AK-63 படத்தை தான் இயக்க இருக்காராம். விக்னேஷ் சிவனுக்கு பதிலா AK-62 படத்தை வந்து மகிழ் திருமேனி தான் இயக்க இருப்பதா சொல்லப்பட்டிருக்கு. இது போன்ற பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள புதிய தலைமுறை யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.